வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல். 11/7/2021 இன்றைய காலை முக்கிய செய்திகள். ஊடக தளர்வு. கொல்கத்தாவிற்கு அன்னாச்சி பழங்கள் ஏற்றுமதி தொடங்கியது. குமரி விவசாயிகள் கடும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மீண்டும் கடும் ஊடங்கு அமுல்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொரோனா முன்னெச்சரிக்கை விதிகளை பின்பற்றுங்க, ராகுல் காந்தி வலியுறுத்தல். கொரோனா முன்னெச்சரிக்கை விதிகளை பின்பற்ற வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். இதை யாருக்கும் தானமாக வழங்க சட்டத்தில் இடமில்லை, அமைச்சர் பேட்டியளித்துள்ளார். கொரோனாவிலிருந்து மீண்டவர்கள் பாதிக்கும் புதிய வைரஸ் தொற்று, காரணம் ஸ்டெராய்டு. பிரதமர் நேரில் சந்தித்த தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித். டெல்லியில் பிரதமர் மோடியை தமிழ்நாடு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் நேரில் சந்தித்துள்ளார். இந்தியன் வங்கி ஊழியர்கள் அதை அனுமதிக்கவே மாட்டோம், ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். திண்டுக்கல்லில் பரபரப்பு. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட காப்பீடு நிறுவன ஊழியர்களால் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசை கடுமையாக கண்டித்த மருத்துவர் ராமதாஸ். தமிழக அரசு போக்குவரத்து தொழிலாளர்களை வஞ்சிப்பதாக பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் சாடல். பென்ஷன் வாங்குபவர்களே உஷாரா இருங்க, காவல்துறை கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். 2 குழந்தைகளுக்கு மேலே பெற்றுக்கிட்டா உங்களுக்கு இதெல்லாம் கிடையாது. உத்தரப்பிரதேச அரசு அதிரடி. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 2 குழந்தைகளுக்கு மேல் பெற்றவர்களுக்கு அரசு வேலை மானியம் கிடையாது என மாநில அரசு அதிரடியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றால் பெற்றோரை இழந்த சிறுவர்களுக்கு வைப்பு தொகை வழங்கப்படுகிறது. செருப்பு காலுடன் பூஜை. உதயநிதி மன்னிப்பு கேட்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை. தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம். சசிகலாவின் அதிரடி பிளான் என்னென்ன? பிரபல தொகுப்பாளினி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 48 நாட்களுக்கு பிறகு கொங்கணாபுரம் சனி சந்தை இன்று கூடியது. தமிழகத்தில் தளர்கள் கூடிய ஊடக நீடிப்பு. கட்டாயம் பின்பற்ற வேண்டிய விதிகள். கடைகள் 9 மணி வரைக்கும் திறக்க அனுமதி. மற்ற கடைகளுக்கு காலை முதல் மாலை வரைக்கும் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நன்றி.